आशीर्वदिक्कிறேன்
பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது 12வது வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். வாசி கேட்ட வேத பகுதியிலே கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேற்றியாக செய்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே அநேக நன்மையான காரியங்கள் நடைபெறுகிறது, அநேக தீமையான காரியங்கள் நடைபெறுகிறது. நன்மையான காரியங்கள் நடைபெறும் பொழுது மனிதன் சந்தோஷப்படுகிறான், தீமையான காரியங்கள் நடைபெறுகின்ற பொழுது மனிதன் துக்கம் அனுசரிக்கிறான், துக்கித்து விடுகிறான். இதுதான் இந்த பூமியிலே நடந்து வருகிறதான காரியம். மனிதன் தனக்கு பிரியமானது நடக்கும் பொழுது அது தனக்கு நன்மை என்று அவன் நினைக்கிறான். தனக்கு நடக்கிற அந்த நன்மையிலே பிறருக்கு தீமை ஏற்படுமே என்று சொன்னாலும் அவன் அதை குறித்து கவலைப்படுவதில்லை. அது தனக்கு நன்மையாக இருக்கிறது என்று சொல்லி அவன் சந்தோஷப்படுகிறான். ஆகவே மனிதன் தனக்கு மாத்திரம் நன்மை நடந்து மற்றவர்களுக்கு தீமை அது பயக்கும் என்று சொன்னால் அவன் அதை குறித்து கவலைப்படுவது இல்லை. ஆகவேதான் இந்த பூமியிலே தனக்கு நன்மை வேண்டும் என்பதற்காக அவன் செய்கிற அநேக காரியங்கள் மற்றவர்களுக்கு அது தீமையை கொண்டு வருகிறது என்பதிலே எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. ஆகவேதான் இந்த பூமியிலே இந்த நாட்களிலே அநேக தீமைகள் இந்த பூமியிலே பெருகியிருக்கிறதை, அநேக அசம்பாவிதங்கள் நடைபெறுகிறதை நாம் இந்த பூமியிலே பார்க்கிறோம். ஆனால் இந்த பூமியிலே நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு தீமைக்கும் காரணம் நம்மை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் அல்ல. இந்த பூமியிலே நடைபெறுகிறதான அத்தனை தீமைகளுக்கும் மனிதனே அதற்கு காரணமாக இருக்கிறான். ஏனென்றால் மனிதன் தன்னுடைய நன்மை என்று அவன் நினைக்கிற அநேக காரியங்களிலே பிறருக்கு தீமை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது குறுகிய கால நன்மையாக இருந்து பிற்காலத்திலே அது பெரும் ஒரு தீமையான ஒரு காரியமாக அவனுக்கே அதை மாறிவிடுகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய காலகட்டங்களில் அவன் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் அது சரியாக எடுக்காவிட்டால் சில முடிவுகள் குறுகிய கால நன்மைகளை கொடுக்கும், சில காரியங்கள் கொஞ்சம் காலம் நன்மைகளை கொடுக்கிறதாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு காரியமும் நாம் சரியான முறையில் செய்யவில்லை என்று சொன்னால் அவைகள் அனைத்துமே கொஞ்ச காலங்களுக்கு பின்பு அது நமக்கு, நமது சந்ததிக்கு, இல்லை என்றால் அது பிறருக்கு அது தீமையாக முடிந்து விடுகிறது. இப்படியாக மனிதன் செய்த ஒவ்வொரு காரியங்கள் தான் இந்த நாட்களிலே மனிதனுக்கு பெரும் தீமைகளை கொண்டு வந்திருக்கிறதை நீங்களும் நானும் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை சிருஷ்டித்த தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒருபோதும் தீமை செய்கிறவர் அல்ல. அவர் இந்த உலகத்தை படைத்த பொழுது இந்த உலகத்தை நன்மையினால் அவர் நிரப்பினார். இந்த உலகத்தின் அனைத்து படைப்புகளும் மனிதனுக்கு நன்மை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் படைத்தார். ஆகவே ஒவ்வொரு காரியமும் அவர் படைத்த, அவர் உருவாக்கி செயல்படுத்தின, இன்று வரைக்கும் அவர் செயலாற்றி கொண்டிருக்கிற அனைத்து காரியங்களும் அது நன்மைக்கு, மனிதனுக்கு அது நன்மைக்காகவே இருக்கிறது. ஆகவேதான் இந்த பகுதியிலே பிரசங்கி சொல்லுகிறான், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த நாட்களிலே இந்த பூமியில் நடக்கிற தீமைகள், அசம்பாவிதங்கள் யாரால் நடைபெறுகிறது, எதற்காக நடைபெறுகிறது என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழுவோம். என் குடும்பத்திலே, என் சபைகளிலே, என் சமூகத்திலே,
என்னுடைய சமுதாயத்துல இத்தனை தீமைகள் நடக்கிறது, அநேக தவறான காரியங்கள் நடைபெறுகிறது, இதெல்லாம் கர்த்தர் தானா செய்கிறார்? இல்லை. மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி அவர் கற்றுக் கொடுத்த காரியத்தை மறந்து அவன் வேறொரு நன்மையை, அதாவது அவனுடைய கண்களுக்கு நன்மையாக தெரிகிறதாக காட்சியளித்த காரியங்களை அவன் தீவிரமாக செயல்படுத்தினதினாலும் இந்த நாளிலே அவைகள் அனைத்தும் பெரும் தீமைகளாக இந்த பூமியிலே பெருகிவிட்டது. இந்த நாளிலும் நம்மை சிருஷ்டி தாண்டவராய் இயேசு கிறிஸ்து இவைகள் அனைத்தையும் அவர் திரும்பவும் சீர்படுத்திக் கொண்டே வருகிறார். அப்படி சீர்படுத்துகிற பொழுதும் கூட இன்னும் தீமைகள் இந்த பூமியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அசம்பாவிதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் தன் சரீரத்தை சரியாக பேணாமல் போனால், அது நிமித்தம் அவன் சரீரம் பலவீனப்பட்டு போனால், சில வியாதிகள் எந்த விதமான அறுவை சிகிச்சையும் மிகவும் சரீரத்தை வேதனைப்படுத்துகிற மருத்துவ சிகிச்சையை உட்படுத்தாமல் அவன் வெகு லகுவாக காப்பாற்றி விடலாம். ஆனால் சரீரம் கெட்டு போன பலவீனப்பட்ட அநேக வியாதிகள் மனிதனுடைய சரீரத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு அறுவை சிகிச்சைகள் இல்லை, சில வேதனை தருகின்ற சிகிச்சைகள் அவனுக்கு கொடுத்தால்தான் அவன் கொஞ்ச காலம் சுகமாய், இல்லை என்றால் ஒரு விடுதலையை அவர் பெற முடியும். ஆகவே அந்த பலவீனத்துக்கு நீங்கள் சில வேதனைகளை சரீரத்தில் இந்த சிகிச்சைக்காக பெற்றுக் கொள்ள வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த பூமியிலே இன்னைக்கு நடக்கிற அத்தனை தீமைகளுக்கும் மனிதன் காரணனாயிருக்கிறான். அவன் தீமைக்கு மேல் தீமையை ஏற்படுத்தி விட்டான். கொஞ்ச கால நன்மைக்காக சுயமான சுய காரியங்களுக்காக சுயநலத்துக்காக செய்த அநேக காரியங்கள் அதனாலே ஒரு பெரும் தீமையை இந்த பூமியிலே விளைவித்து விட்டது. ஆனாலும் அவைகளை அப்படியே அவர் விட்டு விடாமல் அவைகளை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் கொஞ்ச தீமையினால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், இல்லை என்றால் பெரும் ஆபத்துக்களை நாம் சந்தித்து இருக்க முடியும். இன்னைக்கு பெரிய அலைகள் சுனாமிகள் எழும்புகிறது, பெரும் காற்றுகள் எழும்புகிறது, பூமியிலே பெரும் தீப்பிழம்புகள் எழும்புகிறது, பூகம்பங்கள் நடைபெறுகிறது. இவைகளெல்லாம் மனிதன் இயற்கை வளங்களை சீர்குலைத்து போட்டபடியினாலே இவைகள் மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. உலகமே பேசிக் கொண்டிருக்கிறது இந்த இயற்கை வளங்களை எப்படி மீண்டும் சீர்படுத்துவது. இந்த இயற்கை வளங்களில் ஏற்பட்டிருக்கிற சீர்குலைவினாலே உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற அழிவுகள், இன்னும் வருங்காலங்கள் நடைபெற போகிற அழிவுகள், இதில் இருந்து எப்படி நாம் காப்பாற்றப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து உலக நாடுகளை யோசித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு இவர்களுடைய யோசனைக்கு ஒரே ஒரு பதில் தான், அது உலக அளவில் இருந்தாலும், அது ஒரு தேசத்தின் அளவில் இருந்தாலும், இல்லை ஒரு குடும்பத்தின் அளவில் இருந்தாலும், இல்லை ஒரு தனி மனிதனுடைய அளவில் இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை வேண்டும் என்றால், உங்கள் காரியம் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்றால், உங்கள் காரியங்கள் சீர்படுத்தப்பட வேண்டும் என்றால், கல்வாரி நாயகன் இயேசுவை நோக்கி பார்ப்பதுதான் வழி. அவரால் தான் எல்லாவற்றையும் சீர்படுத்த முடியும். அவர் ஒருவர் தான் எல்லாவற்றையும் மிக நேர்த்தியாக செய்ய முடியும். விஞ்ஞான ரீதியாக மனிதன் எவ்வளவுதான் கற்றுக்கொண்டாலும், எவ்வளவுதான் வளர்ச்சி அடைந்தாலும், அதை கொண்டு எவ்வளவோ விதமான சிகிச்சைகளையும், எவ்வளவோ விதமான தன் வாழ்க்கைக்கு சுகமான காரியங்களை செய்யக்கூடிய வாழ்வுக்கான காரியங்களை அவன் செய்தாலும், அது கொஞ்ச காலம்தான். அனைத்திலும் எதிர்வினை இருக்கிறது. அப்படி என்றால் அது முதலில் நன்மை போல் இருக்கும், அதனுடைய தன்மை பின்பகுதியிலே பின்னாட்களிலே அது தீமையாக அதுவாகவே மாறிவிடும். பின்பு அந்த தீமைக்கு இன்னொரு நன்மையை நாம் தேட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்படுகிறோம். இப்படிதான் மனிதன் உலகத்திலே நேர்த்தியாய் செய்து வைக்கப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சீர்குலைத்து போட்டிருக்கிறான். இப்படிதான் தன்னுடைய குடும்பத்தையும் சீர்குலைத்து போட்டிருக்கிறான். இப்படிதான் தன் சொந்த சரீரத்தையும் சீர்குலைத்து போட்டிருக்கிறான். ஆனால் தேவன் சிருஷ்டித்ததோ மிக நேர்த்தியாக,
மிக ஒழுங்காக மிக அழகாக அவர் படைத்திருந்தார். மனிதனுக்கு நல்ல குளிர்ச்சியான சூழ்நிலைகள், நல்ல தென்றல் காற்றுகள், அமைதியான வாழ்க்கை வாழ்வதற்கான சூழ்நிலைகள், மனதிற்கு ரம்யமான சூழ்நிலைகள், நல்ல குடும்ப வாழ்க்கைகள், பிள்ளைகள் என்று சொல்லி, ஆயுசு நாட்கள் என்று சொல்லி அநேக நன்மைகளை மனிதனுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் மனிதன் அவைகளை புரிந்து கொள்ளாதபடியினாலே குறுகிய கால நன்மைகளுக்காக அவன் எடுத்த முடிவுகள் அநேக காரியங்கள் இன்று அவனுக்கு பெரும் தீமைகளாக மாறிவிட்டது. இவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்றால், சீர்படுத்தப்பட வேண்டும் என்றால் கல்வாரி நாயகன் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். நதிகளை இணைத்து விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் பூமி வெப்பமயமாய் மாறுவதை மாற்றுவதற்காக அநேக விஞ்ஞான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். ஒன்றும் சாத்தியமாகாது. வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ணுகிறவர் தேவனாகி கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பூமியினுடைய எல்லா நிலைகளையும் மிக நேர்த்தியாக அறிந்து வைத்திருக்கிறவர் தேவனாய் கர்த்தர். நீங்க வேதத்திலே பார்க்கும் பொழுது காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயற்கைகள் கீழ்ப்படுகிறது, மனிதனுடைய சரீரம் அவருக்கு கீழ்ப்படுகிறது. அவர் மனிதனுடைய சரீரத்திலே பலவீனங்களை பார்த்து விலகி போ என்று சொல்லும் பொழுது அது விலகி போகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு சகலத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறவர். அவர் ஏற்கனவே நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறார், இன்னும் அவர் செய்து வருகிறார். மனிதன் செம்மையாய் இருந்ததை நேர்த்தியாய் இருந்ததை சீர்குலைத்து விட்டான். ஆனாலும் இந்த நாட்களிலும் கிருபையின் காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே அவர் அவைகளை மீண்டும் சீர்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். நாம் சீர்குலைத்து போட போட அவர் சீர்படுத்தி கொண்டே இருக்கிறார். என்ன நடக்கிறது? மனிதன் கர்த்தருடைய தெய்வத்தினுடைய காரியங்களை புரிந்து கொள்ளாமல் அவன் பாவத்திலே தலைத்து கொண்டிருக்கிறான். தினம் தினம் பாவத்தை தன் வாழ்க்கையிலே பெருகு பண்ணி கொண்டிருக்கிறான். தன் வாழ்க்கையிலே அநீதியை பெருகிக் கொண்டு இருக்கிறான். நாட்களிலே நமது தேசத்தின் அரசியல் சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். மிகவும் ஒரு மோசமான ஒரு நிலையில் நம்முடைய தேசத்தின் அரசியல் காணப்படுகிறதை நாம் அறிவோம். உண்மை, நீதி, நியாயம் என்பது இந்த நாட்டின் அரசியலில் இந்த நாளிலே துளியும் இல்லை. எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு அரசியல் சூழ்நிலைகள் மாறிவிட்டது. மனிதனால் சீர்படுத்த முடியுமா? இல்லை, தெய்வத்தால் முடியும். இயேசுவை நோக்கி பாருங்கள். இந்த சமூகம், உங்களுடைய சபை, உங்களுடைய குடும்பம் இந்த நாளிலே நேர்த்தியான காரியத்தில் இல்லாதபடிக்கு காணப்படுகிறது என்றால் கவலைப்படாதீர்கள். இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர்தான் நேர்த்தியாக செய்ய முடியும். அவர் செய்தால் அது மிகவும் நேர்த்தியாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, அவர் 14வது வசனத்தில் சொல்லுகிறார், தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்றையும் கூட்டவும் குறைக்கவும் கூடாது. அது எப்படி இருக்கிறதோ அப்படியே வைத்து நாம் அதை அனுபவிக்க வேண்டும் என்பது தெய்வத்தினுடைய திட்டம். ஆனால் அவைகள் அனைத்தையும் நாம் மாற்றி அமைத்து விட்டோம். ஆதியிலே வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனிதன் தன்னுடைய சரீரத்தின் வேர்வை நிலத்தில் சிந்தி அதனுடைய பலனை அனுபவிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாட்களிலே நாம் அப்படி வேர்வை சிந்தாமல் பல லட்சங்களை கோடிகளை சம்பாதிப்பதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். மனிதன் சொல்லுகிறான், நான் வேர்வை சிந்தாமல் உழைத்து அநேக கோடிகளை சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். முடிவு என்ன தெரியுமா? மருத்துவர்கள் அவனிடம் சொல்லுகிறார்கள், உன் சரீரத்தின் வேர்வை நிலத்தில் சிந்த வேண்டும்.
நீ தினமும் காலையில் எழுந்து நடக்க வேண்டும், காலையில் எழுந்து ஓட வேண்டும், உடற்பயிற்சி நீ செய்ய வேண்டும். இல்லை என்றால் உன் சரீரம் கெட்டு போய்விடும், உன் சரீரம் இன்னும் பலவீனம் அடைந்துவிடும் என்று சொல்லி நீ மரித்து போவாய் என்று சொல்லுகிறான். இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம், அநேக காலையில் எழுந்து அவர்கள் வேர்வை சிந்தாதா, என் சரீரத்திலிருந்து அந்த வேர்வை நீர் வெளியேறாதா என்று சொல்லி அநேகர் காலையிலே எழுந்து பிரயாசப்படுகிறார்கள். இயற்கையை உண்டாக்கி மனிதன் கரத்தில் கொடுத்து அதை பயன்படுத்தி அதில் உழைத்து நீ சாப்பிடு என்று சொல்லி ஆண்டவர் பயன்படுத்தி நம்ம கொடுத்தார். அதை நாம் செய்கின்ற பொழுது சரீரத்தின் வேர்வைகள் சிந்த வேண்டும் என்று சொல்லி நீங்களும் தானும் முயற்சி செய்ய வேண்டாம், அது தானாக நடக்கும். ஆகவே இப்படியாக அநேக காரியங்களிலே மனிதன் செய்த தவறான செயல்பாடுகள், தவறான முடிவுகள் நேர்த்தியாய் செய்யப்பட்டது, இந்த நாட்களில் சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அவை நேர்த்தியாய் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், அது உங்க குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும், தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் எது நேர்த்தியாக இல்லாமல் இருக்கிறதோ அவை நேர்த்தியாய் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவை நோக்கி பாருங்கள் என்று சொன்னால் என்ன தெரியுமா? பாவத்தை விட்டு விட வேண்டும். வேதம் சொல்லுகிற, சுட்டி காட்டுகிற பாவம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நீ பாவம் செய்வதை நிறுத்திவிட வேண்டும். உன் பாவத்தை நீ அறிக்கை செய்ய வேண்டும். பாவத்திலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும். அப்படி நீ அறிக்கை செய்யும் பொழுது, அதை விட்டுவிடும் பொழுது உன் வாழ்க்கையிலே கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். பூமியிலே பாவம் பெருகிவிட்டது, அக்கிரமம் பெருகிவிட்டது, மீறுதல் பெருகிவிட்டது. அவர் நேர்த்தியாய் செய்த அநேக காரியங்கள் எல்லாம் சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் நாம் ஒன்றையும் கொண்டு வரவும் இல்லை, ஒன்றும் கொண்டு போக போறதும் இல்லை. இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் நன்றாக புசித்து, நன்றாக குடித்து, சமாதானத்தோடு அமைதியுள்ள ஜீவனம் பண்ணுவதே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அமைதி உள்ள ஒரு வாழ்க்கை. அதையே எதிர்நோக்குவோம், அதையே தேடுவோம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, உனக்கு உண்டாயிருக்கிறவைகள், உனக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணு, அதுவே உனக்கு பாக்கியம் என்று சொல்லுகிறது. ஆம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நல்ல உணவு கிடைக்கிறதா? நல்ல உறைவிடம் இருக்கிறதா? நல்ல உடைமைகள் இருக்கிறதா? அதுவே போதும், அதுவே சந்தோஷம். அதற்கு மிஞ்சியதை குறித்து கவலைப்படாதே. அதை மிஞ்சியதை நீ பிடித்து விட வேண்டும் என்று ஆசை கொள்ளாதே. அதன் நிமித்தமாய் நேர்த்தியா இருக்கிறதை நீ சீர்குலைக்கிறாய். ஏற்கனவே அநேக காரியங்கள் சீர்குலைந்து விட்டது. மனிதன் பாவத்தை விட்டு ஒழிவதற்கு தன் இருதயத்தை திருப்புவானே என்று சொன்னால் உன் வாழ்க்கையிலே மிகவும் நேர்த்தியான காரியங்கள் நடைபெறும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து கல்வாரி செலவில் இரத்தம் சிந்திருக்கிறார். அவரையே நோக்கிப்பார். ஐயோ, இந்த உலகம் கெட்டு போய்விட்டதே, தீமையினால் நிறைந்திருக்கிறதே, அநீதியால் நிறைந்திருக்கிறதே, என்ன செய்வேன்? என் வாழ்க்கையிலே நேர்த்தியானது இல்லையே, இந்த பூமியிலே நேர்த்தியானது இல்லையே. கவலைப்படாதே, அதை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவை மாத்திரம் நோக்கிப்பார். உன்னை பரிசுத்த ஜீவ வழியாய் அவருக்கு ஒப்புக்கொடு, அவர் உன்னை நடத்துவார். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செவைப்படுத்துவார், அவர் எல்லாவற்றையும் செயல்படுத்துவார், நன்மையினால் நிரப்புவார். அவர் உன் வாழ்க்கையிலே செய்கிறது நிலைத்திருக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய மாம்ச பலத்தினால் சீர்கெட்டு போயிருக்கிற எதையும் நீ சீர்படுத்தி விட முடியாது. இந்த உலகத்தை நீ சீர்படுத்தி விட முடியாது. உலகத்தின் அநீதியை நீ ஒழித்து விட முடியாது. நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இருந்து செயலாற்றும் பொழுது அவைகளெல்லாம் சீர்படுத்தப்படும், ஒழுங்குபடுத்தப்படும். ஆகவே இவைகள் சீர்படுத்தப்படுவதற்கும் ஒழுங்குபடுத்தப்படுவதற்கும் இயேசுவே வழி, அவரே சத்தியம், அவரே சிவன். அவரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் சவையாக்கப்படும், சீர்படுத்தப்படும். கர்த்தர்தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களின் மூடி நாம் ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உங்களுடைய வார்த்தையின்படி இந்த பூமியிலே சகலத்தையும் மிகவும் அழகாக நேர்த்தியாக நீ செய்து வைத்தீர், இன்னும் செய்து வருகிறீர். ஆனால் மனிதர்களாகிய நாங்களோ எங்களுடைய சுயநலத்தை முன்னிட்டு, எங்களுடைய சுகபுகமான வாழ்க்கைக்காக, குறுகிய கால சுகபுகமான வாழ்க்கைக்காக,
நாங்கள் செய்த காரியங்கள் இந்த பூமியிலே இந்த நாட்களில் எங்களுக்கு தீமையாய் மாறியிருக்கிறது. எல்லாம் ஒழுங்கற்று போய்விட்டது. மிக நேர்த்தியாக இருந்தவைகள் அனைத்தும் சீர்கட்டு போய்விட்டது. சமூகம், சபைகள், குடும்பங்கள், நாங்கள் என்று சொல்லி எல்லா நிலையும் சீர்குலைந்து நேர்த்தியற்ற நிலையில் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களை சுற்றிலும் இந்த பூமியிலே ஆபத்து நிறைந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சீர்படுத்த மாம்சத்தில் எல்லாரும் பல விதமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் ஒன்றும் பலனில்லை. இதோ இந்த நாளை இங்கே கற்றுக் கொடுத்தேன். உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது, உம்மை நோக்கி பார்த்து எங்கள் பாவங்களை குற்றங்களை மீதலை நாங்கள் அறிக்கையிடும் பொழுது, எங்கள் பாவங்களை விட்டு நாங்கள் ஒழியும் பொழுது, நாங்கள் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படும் பொழுது எல்லா காரியமும் சபையாக்கப்படும், எல்லா காரியங்களும் சீராக்கப்படும். அது உம்மாலே கூடும். மிகவும் நேர்த்தியாக செய்கிறவர் நீர். இதோ யார் யார் குடும்பத்தில் எந்த காரியம் நேர்த்தியாக இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, இந்த வேளையிலே இந்த காரியத்தை நீர் ஒழுங்குபடுத்துவீராக. அவளை பாவமரை கழுவி சுத்திகரிப்பீராக. பசுதாவின நிரப்புவீராக. எல்லா துதிகன மைமையும் உமக்கே செலுத்துகிறேன். மீன் பிரேசமுள்ள ஜபங்கள் வளமிழத்தாவே. ஆமீன். बस गए जिंदगी भर के लिए राजा बन गए जीवन में ऐसा काम कर गए पाप मेरे श्राप मेरे चलते बन गए दिल में ऐसा बस गए जिंदगी भर के लिए राजा बन गए जीवन में ऐसा काम कर गए पाप मेरे श्राप मेरे चलते बन गए ने खींच निकाला संजीरों में जो जकड़ा हुआ था तोड़कर उनको आजाद है किया डर डर के मैं जो जी रहा था डर से मुझको इसने खींच निकाला संजीरों में जो जकड़ा हुआ था तोड़कर उनको आजाद है किया तुम दिल में ऐसे बस गए जिंदगी भर के लिए राजा बन गए जीवन में ऐसा काम कर गए पाप मेरे श्राप मेरे चलते बन गए दिल में जामे होठों पे आंखों में तू है दिल में जामे होठों पे आंखों में तू है दिल में जामे होठों पे आंखों में तू है दिल में जामे होठों पे आंखों में तू है तू ही है तू ही है तू ही है राजा तू ही है மேய்க்கும் மேய்ப்பராய்
தந்தையான மைந்தனாய் மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் தந்தையான மைந்தனாய் இதை நீக்கும் நேசனாய் இதை நீக்கும் நேசனாய் வந்தே சொந்தமாய் நானே